Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எடிட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ உங்க முன்னாடி ப்ளே ஆயிட்டு இருக்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றேன்னு பார்க்க போறோம். இதை எடிட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போற அப்ளிகேஷன் வந்து கைன்மாஸ்டர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 1:1 ரேஷை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஹெச்டி பேக்ரவுண்ட் இமேஜஸ்லேருந்து எனக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜோ இல்லைனா உங்கள் இமேஜோ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு இமேஜ்க்கு நடுவில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி புக் வார்ம்ன்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து 6 எஃபெக்ட் கிட்ட இருக்குது. இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம எடிட் பண்ணுற வீடியோஸ் அதுக்கப்புறம் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திரும்ப கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் இமேஜஸில் போய் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பிளாக் இமேஜை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போயிட்டு ஃபுல் கொடுத்துக்கோங்க. ஃபுல் கொடுத்தோன்னா க்ரோமோ கீயை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு கீ கலர் வந்து ப்ளூ கலர் இருக்கும், அதை வந்துட்டு க்ரீன் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப் கலர் வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. அதில் வந்துட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்துட்டு 100 வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வேல்யூ வந்துட்டு ஒரு 24 வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி அந்த வீடியோ வந்து கப்புக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போயிட்டு ஃபுல் கொடுத்துக்கோங்க. ஃபுல் கொடுத்துட்டதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. வந்து அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்து 100 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வேல்யூ வந்து ப்ளஸ் 45-50 ரேஞ்சுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கிரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வீடியோ முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நம்ம கப் டெம்ப்ளேட் ஆட் பண்ண இதில் வந்துட்டு சவுண்ட் இருக்கும், அதை வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னே அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போயிட்டு ஃபுல் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீனுன்றதை வந்து கொடுத்துக்கோங்க.
எடுத்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல வந்துட்டு அந்த கப் டெம்ப்ளேட் முடியுதோ அது வரைக்கும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சிசர் ஐக்கான கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் ஆஃப் த பிளேபேக் அப்படின்றத வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். இப்போ வந்துட்டு ஆடியோ ஆட் பண்ணலாம். ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு இதை வந்து மேக் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு லேயர் போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு நம்ம சேனலோட நேமை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டன் கொடுத்துட்டு டபுள் ஏவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபாண்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நிறையவே டிஃபால்ட்டான ஃபாண்ட்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரோட லிங்க் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கைன்மாஸ்டரோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து கலர் ஆப்ஷன் போயிட்டு ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபுல் வீடியோக்கும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கீழே வந்து வச்சுட்டதுக்கப்புறம் வீடியோ வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ரைட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ கைஸ். பை. இப்போ வந்து அந்த புக் வார்ம் எஃபெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அசஸ்டர் போயிட்டு ட்ரான்ஸ்லேஷன் போய்க்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன் போயிட்டோன்னே 3D வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து புக் வார்ம் அப்படின் இருக்கும். அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸ் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க.